Hello students, welcome to HIBA Max exercise 6.1 la first question trigonometry. From the figure find all the trigonometric ratios of angle B. So question la enna ketirukanga angle B la irundhu 6 trigonometric values irukku adu ellathume kandupidikkanuma appo B edathila theta varanjikalam. இந்த டயக்ராம் வந்து குவெஸ்சன்லேயே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அண்ட் ஒரு கான்செப்ட் என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா டீட்டா எங்கே இருக்கோ அந்த டீட்டாக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்கிறதா நம்மளோட ஆப்போசிட் சைட் சரிங்களா. அண்ட் எப்போவுமே ஸ்லாண்ட் ஹைட் வந்து ஹைபோட்டினியூஸ், பேலன்ஸ் இருக்கிறது அட்ஜசன்ட் ஆர் ஆப்போசிட்டுக்கு சைடில் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். பட் இதுவுமே சைடில் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஸ்லாண்டாக இருக்குது பாருங்கள், இந்த சரிவாக இல்லாமல் நேராக இருக்கிறது அட்ஜசன்ட், ஸ்லாண்டாக இருக்கிறது எப்போவுமே ஹைபோடெனஸாக தான் வரும். ஸோ இதை ஞாபகிச்சிட்டாலே போதும், நம்ம செம்மே முடித்த மாதிரி தான். ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ என்னென்னா 9, அட்ஜசண்டோட வேல்யூ என்னென்னா 40, ஹைபோடெனஸோட வேல்யூ என்னென்னா 41. ஸோ ஒரு ஒரு ரேஷியோவாக நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ், காஸ் தீட்டா வேல்யூ அட்ஜசன் பை ஹைபோடெனியூஸ், டான் தீட்டாவோட வேல்யூ வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இந்த மாதிரி கொசெக்கன் சீக்கன் காட் எல்லாமே எழுதியிருக்கேன். இப்போ ஆப்போசிட்னா ஆப்போசிட்டோட வேல்யூ எவ்வளோ 9, அதை எழுதிட்டு ஹைபோடெனியூஸோட வேல்யூ என்ன 41, இதை மட்டும் எழுதினாலே போதும் செம்மே ஓவர். அட்ஜசன் பாருங்கள் மேலே 40, ஹைபோடெனஸ்னா 41. அடுத்தது டென், ஆப்போசிட் பை அட்ஜசன், ஆப்போசிட்னா 9, அட்ஜசன்னா 40. அடுத்தது கொசிக்கன், ஹைபோடெனஸ் வந்து 41, ஆப்போசிட் வந்து 9. அடுத்தது சீக்கன், ஹைபோடெனஸ் பை அட்ஜசன், ஹைபோடெனஸ் வந்து 41, அட்ஜசன் வந்து 40. அடுத்தது காட் தீட்டா, காட் வந்து அட்ஜசன் வந்து 40, ஆப்போசிட் வந்து 9. ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா, இது வெறும் 1 mark சம் மாதிரியே தான் இருக்குது. 6 ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். வந்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு சைன் பி, சீக்கன் பி, காட் பி, காஸ் சி, டான் சி, கொசிக்கன் சி, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க டயக்ராமில் 2-3 வேல்யூ தான் இருக்குது சரிங்களா. இப்போ நான் பியோட சைன் கண்டுபிடிக்கணுன்னாலே ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ், அப்போ இந்த சைடு முதல்ல கண்டுபிடிக்கணும். அண்ட் சியை வச்சுட்டு நான் செய்யும்போது காஸுக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ், இந்த ஹைபோடெனியூஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடணும் பிதாகொரஸ் தியரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளால் செம்மையை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிதாகொரஸ் தியரம் வச்சு ஏடியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பை பிதாகொரஸ், பை பிதாகொரஸ் தியரம். பிதாகொரஸ் தியரம் எப்போவுமே எப்படி சொல்லியிருக்கேன், இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஸ்லாண்ட் ஹைட்டு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர். ஸ்லாண்ட் ஹைட் எப்போவுமே இந்த 2 சைடோட ப்ளஸ்ஸு தான் இருக்கும் ஸ்கொயர் பண்ணோன்னா. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன, 13 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ஏடி வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்கவே போகிறோம். ப்ளஸ் டிபியோட வேல்யூ என்ன, 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 169, தட் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 5 5s are 25. இப்போ இந்த ப்ளஸ் 25 நான் இந்த சைட் கொண்டு வந்தேன்னா 169 - 25, தட் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். 169லேருந்து 25 மைனஸ் பண்ணனா 4 6 - 2 4 1 144 இருக்கா. ஸோ 144 இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் அந்த சைட் போனால் ஸ்கொயர் ரூட் ஆயிருமா, 144 இஸ் ஈக்குவல் டு ஏடி. ரூட் ஆஃப் 144 என்னது, 12 × 12 கரெக்டா. அப்போ 144க்கு பதிலாக 12 எழுதலாம், தட் இஸ் யுவர் ஏடி. ஸோ ஏடியோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடும் கண்டுபிடிக்கணும், அதே பித்தகோரஸ் தியரம் தான். பை பித்தகோரஸ் தியரம் நான் அந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக வரைஞ்சிருக்கேன். ஏடிசி, ஏடி வந்து 12, டிசி வந்து 16, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏசி ஸ்கொயர் சரிவாக இருக்கிறது, ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் நமக்கு தெரியாது, ஏடி வந்து 12 ஸ்கொயர், டிசி வந்து 16 ஸ்கொயர். 12 வந்து 144 ப்ளஸ் 16 × 16 செய்யணும், 6 6 36, பேலன்ஸ் 3, 6 1 6 7 8 9, 1 டைம் வந்து 6 1 6 5 2 256 256. இது கூட 144 ஆட் பண்ணால் 5 + 4 10, பேலன்ஸ் 1 10, திருப்பி பேலன்ஸ் 1 400 கிடைக்குது.
இல்லைங்களா 400 இது வந்து ஏசி ஸ்கொயர் இப்போ ஏசி தானே வேணும் ஏசி ஸ்கொயர் வேணாம் ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 400 ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 400 வந்து 20 இன்ட்டு 2400 டூ டூஸா 4 ரெண்டு ஜீரோ எழுதுவோம் இல்லையா ஸோ இப்போ ஏசியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏடியும் கண்டுபிடிச்சிட்டோம் இதை வச்சுட்டு நம்ம மித்த ரேஷியோஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ நான் நோன் டேட்டாஸ்லாம் எழுதி சைடில் குட்டியாக டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் 12 கண்டுபிடிச்சிட்டோம் ஏசி வந்து 20 கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து சைன் பி அப்போ பி தான் நம்மளோட டீட்டா இது டீட்டாவாக இருந்தால் இதுதான் ஆப்போசிட் இது வந்து ஹைபோட்டினோஸ் இது வந்து அட்ஜசன்ட் கரெக்டுங்களா ஸோ சைன் பி வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டினோஸ் ஆப்போசிட் என்னது 12 ஹைபோட்டினோஸ் என்னது 13 இது அப்படியே எழுதிடலாம் அடுத்து சீக்கன் பி ஹைபோட்டினோஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் இல்லையா ஹைபோட்டினோஸோட வேல்யூ என்ன 13 அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன 5 இதை வச்சே நீங்கள் அழகாக எழுதிடலாம் அடுத்தது காட் பி பீலேருந்து காட் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்து 5 ஆப்போசிட் வந்து 12 இது கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ அடுத்தது காஸ் சி கொடுத்துருக்காங்க சீனா இந்த இடத்த எடுத்துக்கணும் இதுதான் இப்போ டீட்டா அப்போ இது ஆப்போசிட்லேயே தான் இருக்கும் இது ஹைபோட்டினஸ் இது அட்ஜசன்ட் பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா மாறிடும் இங்கே எழுதிக்கலாம் ஆப்போசிட் வந்து 12 ஹைபோட்டினஸ் வந்து 20 அட்ஜசன்ட் வந்து 16 ஓகேவா இப்போ இதை வச்சு நம்ம இதெல்லாம் எழுதலாம் காஸ் சி வேணால் அட்ஜசன்ட் பை ஹைபோட்டினஸ் அட்ஜசன்ட் வந்து 16 ஹைபோட்டினஸ் வந்து 20 அடுத்தது வந்து டான் சி டான் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆப்போசிட் என்ன 12 அட்ஜசன்ட் என்ன 16 அடுத்து கொசைக்கன்சி கொசைக்கன்னா ஹைபோட்டினஸ் வந்து 20 ஆப்போசிட் வந்து 12 ஸோ இதுக்கப்புறமா இதை கேன்சல் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே 4 டேபிளால் டிவைட் ஆகும் 4 ஃபோர் ஜா 16 4 ஃபைவ் ஜா 20 4 த்ரீ ஜார் 12 4 ஃபோர் ஜா 16 அண்ட் 20 வந்து 4 ஃபைவ் ஜார் அண்ட் 4 த்ரீ ஜார் 12 புரியுதுங்களா எல்லாருக்குமே செம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா த தேர்ட் க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம் இஃப் 2 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 தென் ஃபைண்ட் ஆல் த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றுமே நமக்கு கொடுக்கல இது மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஆன்சரில் கொடுத்துருக்க டேட்டா எழுதலாம் 2 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 நான் டிவிஷனில் கொண்டு வர போகிறேன் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 டிவைடட் பை 2 அண்ட் காஸ் தீட்டாவில் மேலே இருக்கிறது அட்ஜசன்ட் கீழே இருக்கிறது ஹைபோட்டினியஸ் இது நமக்கு தெரியும் இல்லைங்களா தெரியும் இல்லைங்களா ஸோ இப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை ஏபிசின்னு எடுத்துக்கலாம் நம்ம தீட்டாவை இங்கே எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் நீங்கள் இங்கே கூட எடுத்துக்கலாம் எப்படி எடுத்தாலும் ஒரே மாதிரி ஆன்சர் வரும் ஸோ இதுக்கு அட்ஜசன்ட் வந்து ரூட் 3 ஹைபோட்டினஸ் வந்து 2 ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிச்சா தானே மற்ற ரேஷியோஸ்லாம் நம்ம செய்ய முடியும் இந்த ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிக்கிறது பை பித்தகோரஸ் தியரம் இல்லைங்களா எல்லாத்துக்குமே இதே தான் பை பித்தகோரஸ் தியரம் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸ்லாண்ட் ஹைட் என்ன ஏசி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இல்லைங்களா ஸோ ஏசி ஸ்கொயர்னால் 2 ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியாது பிசி ஸ்கொயர் வந்து ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் இல்லையா 2 டூஸ் ஆர் 4 தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 ஸ்கொயர் ரூட் 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் வெறும் 3 மட்டும்தான் இருக்கும் இந்த ப்ளஸ் 3 இன்சர்ட் கொண்டு வந்தால் 4 மைனஸ் 3 ஆகிடும் ஏபி ஸ்கொயர் 4 மைனஸ் 3 இஸ் 1 அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ 1 வந்து ஏபியோட வேல்யூ தான் அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஏபி ஏபியோட வேல்யூ 1 கிடச்சிருச்சு ஸோ நமக்கு ஏபி வந்து 1 அதாவது தீட்டாவோட ஆப்போசிட் சைடு வந்து 1 அட்ஜசன்ட் வந்து ரூட் 3 அண்ட் ஹைபோட்டினஸ் வந்து 2 இதை வச்சு 6 ரேஷியோஸையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ 6 ரேஷியோஸும் நான் எழுதி வச்சுருக்கேன் ஆப்போசிட் சைட்னா 1 அட்ஜசன்ட் வந்து ரூட் 3 ஹைபோட்டினஸ் வந்து 2 சைன் தீட்டா என்னது ஆப்போசிட் பை ஹைபோட்டினஸ் ஆப்போசிட் 1 ஹைபோட்டினஸ் 2 அடுத்து காஸ் தீட்டா அட்ஜசன்ட் வந்து ரூட் 3 ஹைபோட்டினஸ் வந்து 2 அடுத்தது டேன் தீட்டா டேன் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆப்போசிட்னா 1 அட்ஜசன்ட்னா ரூட் 3 கொசைக்கன் தீட்டா ஹைபோட்டினஸ் பை ஆப்போசிட் ஹைபோட்டினஸ் வந்து 2 ஆப்போசிட் வந்து 1 அடுத்து சீக்கன் தீட்டா ஹைபோட்டினஸ் பை அட்ஜசன்ட் ஹைபோட்டினஸ் வந்து 2 அட்ஜசன்ட் வந்து ரூட் 3 லாஸ்ட்டாக காட் தீட்டா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்து ரூட் 3 அண்ட் ஆப்போசிட் வந்து 1 ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா 6 ரேஷியோஸும் கண்டுபிடிச்சா போதும் நல்லா 4th க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம் இஃப் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 பை 5
then find the value of sin a minus cos a divided by 2 tan a. சரிங்களா, cos a மட்டும் கொடுத்துட்டு இந்த ஃபுல் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ cos a is equal to 3/5னா இது வந்து அட்ஜசன்ட், இது வந்து ஹைபோட்டினியூஸ் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு டயக்ராம் வரையலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்பவும் போல் வரையலாம். இங்கே வந்து நான் சி எடுத்துக்கிறேன், இது ஏவை எடுத்துக்கிறேன், இது பி எடுத்துக்கிறேன். ஏன்னா காஸ் ஏ கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த இடத்த தான் நம்ம டீட்டாவாக கன்சிடர் பண்ணணும் இல்லையா. அட்ஜசன்னா கீழே எழுதணும், ஹைபோட்டினஸ் வந்து இந்த சரிவாக இருக்கிறது எழுதணும். இன்னொரு சைடு கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நம்ம சைன் ஏ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம பை பித்தாகோரஸ் தியரம் எழுதுவோம் இல்லையா. கோரஸ் தியரம், பித்தாகோரஸ் தியரம் படி பார்த்தோன்னா ஹைபோட்டினஸ் ஸ்கொயர் அதாவது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏசி ஸ்கொயர்னால் ஃபைவ் இருக்குது, ஸோ ஃபைவ் ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னால் த்ரீ இருக்குது, த்ரீ ஸ்கொயர். அண்ட் பிசி ஸ்கொயர் இப்போ தான் கண்டுபிடிக்கணும், ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ், த்ரீ ஸ்கொயர் நைன் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே நைன் இருக்குது, அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும் இல்லையா. டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நைனை மைனஸ் பண்ணால் சிக்ஸ்டீன், தட் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். சிக்ஸ்டீன் வந்து ஃபோர் ஸ்கொயர், ஃபோர் ஃபோர் ஜா சிக்ஸ்டீன். இப்போ பிசி ஸ்கொயர் 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 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிவிட்டு பிசியோட வேல்யூ ஃபோர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பிசி வேல்யூ ஃபோர்னா இந்த ஆப்போசிட் சைடு வந்து ஃபோர். இப்போ ஆப்போசிட்னா ஃபோர், ஹைபோட்டனஸ்னால் ஃபைவ், அண்ட் அட்ஜசன்னா த்ரீ. இதை வச்சுட்டு நம்ம இந்த மூணு டேர்மும் கண்டுபிடிக்கணும், காஸ் ஏ சைன் ஏ டான் ஏ. காஸ் ஏ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, சைன் ஏ டான் ஏ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ ஃபோர், அட்ஜசன்ட்டோட வேல்யூ வந்து த்ரீ, ஹைபோட்டனஸோட வேல்யூ வந்து ஃபைவ் இல்லையா. சைன் ஏ வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ்னா ஆப்போசிட் வந்து ஃபோர், ஹைபோட்டினஸ் வந்து ஃபைவ் இல்லையா. அடுத்தது டேன் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன், ஆப்போசிட் ஃபோர்னா அட்ஜசன் வந்து த்ரீ. இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி காஸ் ஏ வந்து த்ரீ பை ஃபைவ் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை அப்படி எழுதிடலாம் க்வெஸ்சனில். இப்போ நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்க, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை டூ டைம்ஸ் ஆஃப் டேன் ஏ கொடுத்துருந்தாங்களா. சைன் ஏனா என்னது ஃபோர் பை ஃபைவ், காஸ் ஏனா த்ரீ பை ஃபைவ், டூ டைம்ஸ் ஆஃப் டேன் ஏ ஃபோர் பை த்ரீ. ஸோ ஃபோர்லேருந்து த்ரீ மைனஸ் பண்ணலாம், ஏன்னா டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. ஒன் பை ஃபைவ் டிவைடட் பை டூ, ஃபோர் ஜார் எயிட், எயிட் பை த்ரீ. இப்போ இதை எப்படி எழுதலாம், ஒன் பை ஃபைவ் இன்ட்டு கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே, த்ரீ மேலே போய்டும் எயிட் கீழே வந்துடும். ஒன் த்ரீ ஜார் த்ரீ, எயிட் ஃபைவ் ஜார் ஃபார்ட்டி. இதுதான் நம்மளோட ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். இஃப் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் ஏ அண்ட் டேன் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ் ஏவோட வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு சைன் ஏ என்ன டேன் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, அண்ட் எக்ஸை வச்சு தான் அது வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஆன்சரில் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது அட்ஜசன்ட் பை ஹைபோட்டினஸ் இல்லைங்களா. இது எழுதிடலாம். இப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைய போகிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது ஏவை எடுத்துக்கலாம், ஏன்னா காஸ் ஏ இங்கே தான் எடுக்கிறாங்க. இதை பி எடுத்துகிட்டு இதை சி எடுத்துக்கலாம். இப்போது அட்ஜசன்ட் இது ஆப்போசிட்னா இது அட்ஜசன்ட் டூ எக்ஸ், ஹைபோட்டினஸ்னால் சரிவாக இருக்கிறது ஹைபோட்டினஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஆப்போசிட் தான் நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அதே தான் பை பித்தாகோரஸ் தியரம் இல்லைங்களா, அதே தான் வரும் பை பித்தாகோரஸ் தியரம். ஸ்லாண்ட் ஹைட் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏசி ஸ்கொயருக்கான வேல்யூ எழுதிடலாம், ஏபி ஸ்கொயருக்கான வேல்யூ எழுதிடலாம். இப்போ வேல்யூஸ் எழுதியிருக்கேன். ஏசி ஹோல் ஸ்கொயருக்கு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயருக்கு டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதை வந்து எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஒன் இருக்கிற இடத்துல ஏ, ஸோ ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன், டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி சரிங்களா. பி ஸ்கொயர்னால் எக்ஸ் பவரில் டூ, ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இது ஃபுல்லாக எழுதிட்டு ஈக்குவல் டு டூ டூஸ் ஆர் ஃபோர், எக்ஸுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்
plus BC square. இப்போ, செய்யலாம் 1 plus 2 வந்தா 2 x square plus x power 4. இந்த plus இந்த செய்த வந்து என்னாய்டும் minus 4 x square plus BC square. இதுவும் 2 x square, இதுவும் 4 x square, x square, x square. ரெண்டத்தியும் minus பண்ணலாமா? அப்போ 1 minus 4 லந்து 2 போனா 2 பெரிய நம்பருக்கு minus இருக்கனால் minus x square plus இந்த x power 4 x square whole square நே எழுதிக்கிறேன். ஏன் அப்படின் பார்த்தனா இந்த term இப்போ எப்படி consider பண்ணுவனா a square minus 2ab plus b square அதாவது a minus b whole square a வந்து 1 b வந்து x square அப்போம் 1 minus x square whole square is equal to bc square. Square is square என்ன பண்ணிடலாம்? Cancel பண்ணிடலாமா? So 1 minus x square தான் bc ஓட value வாக இருக்கும். So இப்ப bc ஓட value அச்சிலும் opposite ஓட value தானே நம்ம triangleல இந்த இடந்தானே கண்ணுபிடுச்சும். அப்போ opposite நான் 1 minus x square, adjacent நான் 2x, hypotenuse நான் 1 plus x square. நம்ம values இங்க வந்து 2x இருந்தது, இங்க 1 plus x square இருந்தது. A, B, C, opposite தான் இப்பு கண்டுபிடுச்சும் 1 minus x square. So இது வச்சுதான் நான் இது எழுதிருக்கேன் diagram கம்பார் பண்ணாலே தெரியும். இப்பு நம்ம் இரண்டு விஷயம் கண்டுபிடுக்கினும் ஒன்று வந்து sin A. Sin A என்னது opposite by hypotenuse. நேரிப்பேர் directாவே எழுதிருவீங்க. இந்த மாதி எழுதிட்டு எழுந்துக்கு நமக்கு easier இருக்கும். 1 minus x square, hypotenuse 1 plus x square. இது first கண்டுபிடுச்சாச்சு. அடுத்தது tan. tan A என்னது opposite by adjacent. opposite ஓட value என்ன 1 minus x square, adjacent ஓட value என்ன 2x. அவளதா sum ரும்ப easy கண்ணுப்பிடுச்சின்டு வண்ணலா, 6th question solve பண்ணலாம். If sin theta is equal to a by root of a square plus b square, then show that b sin theta equal to a cos theta அப்படின் குடுத்திருக்காங்க. So, ரெண்டு sumல வந்து நமக்கு cos வைச்சு குடுத்தாங்க, sin வைச்சு குடுக்கிறாங்க அவளதா. sin theta is equal to a by root of a square plus b square நுக் குடுத்திருக்காங்க இல்லைங்களா? So, இதில் என்னா, a வந்து opposite, கீல இருக்கிறது வந்து hypotenuse, இல்லைங்களா? இப்போ cos கேட்கிறாங்க அப்போ கண்டிப்பா adjacent வேணும். அப்போ நம்ம ஒரு right angle triangle வரைஞ்சிக்கலாம். theta தான் குடுத்திருக்காங்க, so நம்ம எங்க வேணா அந்த theta வை consider பண்ணலாம். நான் இந்த இடத்துல எடுக்கிறேன், a, b, c அப்படின் எடுத்துக்கலாம். இப்போ theta இங்க இருக்குன்னா, oppositeல a. hypotenuseல a square plus b square. இப்போ நம்ம இந்த இடத்த கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? So இந்த இடத்த நம்ம வந்து adjacent, so a, d, j. சரிங்களா கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன formula யூஸ் பண்ண போகிறேன்னா same by Pythagoras theorem. Pythagoras theorem படி பார்த்தோம்னா a, b square is equal to a, c square plus b, c square. slant height square is equal to ac square plus bc square. இப்போ values replace பண்ணலாம். root of a square plus b square whole square is equal to ac square. ac வந்து நம்ம கண்டுபிடிக்கினும் ac square plus bc square என்ன a square. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலானா square to square root cancel ஆயிடும். so balance a square plus b square மட்டுந்தா இருக்கும் ac square plus a square. இந்த plus a square நான் இந்த செட் கொண்டு வரேன். அப்போ a square minus a square plus b square is equal to ac square. plus a square minus a square cancel பண்ணிடலாம். balance வரும் b square இருக்கும் that is equal to ac square இல்லிங்களா. square square cancel பண்ணிட்டா ac அதாவது நம்மலுட adjacent sideோட value வந்து b மட்டுந்தா இருக்கும். எதிக்கலாமா adjacent sideல b மட்டுந்தா இருக்கும். இப்போ நம்ம proof. நம்மலுட proof என்ன பத்திக்கினா b sin theta is equal to a cos theta. எதிக்கலாமா b sin theta is equal to a cos theta. இப்போ இது cos theta என்னன் கண்டுபிடிக்கினும் cos theta நான் adjacent by hypotenuse இல்லைங்களா adjacent இப்போதான் b நின் கண்டுபிடிச்சும் and hypotenuse என்ன இருக்கு root of a square plus b square. இது வந்து cos theta வட value. சரிங்களா இது இங்கே எழுதிக்காங்க நான் sideல் எழுதிட்டேன். இப்போ proof கண்டுபிடிக்கலாம் b into sin theta வட value என்ன a by root of a square plus b square இல்லைங்களா that is equal to a into cos theta b by root of a square plus b square. சரிங்களா இப்போ இது ரண்டித்து multiple பண்ணுங்க ab divided by
root of a square plus b square is equal to ab divided by root of a square plus b square. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எல்லாருக்குமே? செம்ம. அதில் செவன்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். இஃப் 3 காட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4 சைன் ஏ மைனஸ் 3 காஸ் ஏ டிவைடட் பை 2 சைன் ஏ ப்ளஸ் 3 காஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 காட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? டிவிஷனில் கொண்டு வரலாம். 2/3. ஸோ காட்னா என்னது? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். ஏ கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே எடுத்துக்கோங்க. பி சி அட்ஜசன்ட் ஆப்போசிட், அட்ஜசன்ட் வந்து 2, ஆப்போசிட் சைடு வந்து 3, சரிங்களா? இந்த ஆங்கிளுக்கு நேரத்தால் இருக்கிறது தான் ஆப்போசிட்னு எடுத்துப்போம். இப்போ ஹைபோட்டினஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே பை பித்தாகோரஸ் தியரம் இல்லைங்களா? பை பித்தாகோரஸ் தியரம் ஸ்லாண்ட் ஹைட், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். ஏபி ஸ்கொயர் வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர். பிசி வேல்யூ என்னது? 3 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர். இப்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 அப்புறம் 10, 11, 12, 13. ஸோ 13 கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஏசி இருக்கட்டும், ஸ்கொயர் அன்சைட் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. ஸோ ஏசியோட வேல்யூ என்ன? ரூட் 13. இதை வச்சு தான் நம்ம இந்த 4 திங்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இதெல்லாமே கண்டுபிடிக்கணும். அப்போ சைன் என்ன, காஸ் என்னன்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஏ. சைன் ஏனா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸா? ஆப்போசிட் வந்து 3 தெரியும், ஹைப்போட்டனஸ் வந்து ரூட் 13 தெரியும், அண்ட் அட்ஜசன் வந்து 2. இது அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம், காஸ்க்காக எடுத்துக்கலாம். ஆப்போசிட்னா இப்போ 3, ஹைப்போட்டனஸ்னா ரூட் 13. அடுத்தது காஸ் ஏ. காஸ் ஏன்னா என்னது? அட்ஜசன் பை ஹைப்போட்டனஸ் இல்லைங்களா? அட்ஜசன்டோட வேல்யூ என்ன? 2. ஸோ 2/√13. இப்போ சைன் ஏவும் கிடச்சிருச்சு, காஸ் ஏவும் கிடச்சிருச்சு. இந்த ஃபார்முலால இனி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன? 4 சைன் ஏ மைனஸ் 3 காஸ் ஏ டிவைடட் பை 2 சைன் ஏ ப்ளஸ் 3 காஸ் ஏ. சைன் ஏ காஸ் ஏ எழுதியிருக்கேன். 4 சைன் ஏவா? 3/√13 மைனஸ் 3/காஸ் ஏவா? 2/13 டிவைடட் பை 2 அதே சைன் ஏ, 3/√13 ப்ளஸ் 3 அதே காஸ் ஏ, 2/√13. இப்போ 4 3s எவ்வளோ பாருங்கள்? 4 3s 12 இல்லையா? 12/√13 மைனஸ் 3 2s 6/√13 டிவைடட் பை 2 3s 6/√13 ப்ளஸ் இருக்கு, 3 2s 6/√13. 12 - 6 ஒரே டினாமினேட்டர் தான் இல்லையா? 12 - 6 வந்து 6/√13. 6 + 6 வந்து 12/√13. இப்போ டிவிஷனில் இருக்கிறது எப்படி எழுதலாம்? 6/√13 × 2. இது அப்படியே தலைகீழ் எழுதணும் இல்லையா? மேலே ரூட் 13, கீழே 12. √13 √13 கேன்சல். 6 1 டைம் 6 2 டைம். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா 1/2. எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? சம் 8th question. If cos theta is to sin theta is equal to 1:2, then find the value of 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கொடுத்துருக்கத முதல்ல எழுதலாம். cos theta is to sin theta is equal to 1:2. இப்போ இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா நான் டிவிஷனில் எழுதலாம் இல்லைங்களா? cos theta by sin theta is equal to 1/2. இப்போ cos theta by sin thetaனா என்னது? cot இல்லைங்களா? cot theta is equal to 1/2. அப்போ cotனா என்னது? adjacent by opposite இல்லைங்களா? adjacent இருக்குது, opposite இருக்குது. இப்போ hypotenuse மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா? ஈஸியாக நமக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம எப்பவும் போல் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ஸோ தீட்டா தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இது ஏ எடுத்துக்கலாம், பி எடுத்துக்கலாம், சின்னு எடுத்துக்கலாம். இது தீட்டானா இதுதான் அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். இது நான் கண்டுபிடிக்க போகிறேன் அதே பை பித்தாகோரஸ் தியரம் தான், சரிங்களா? பித்தாகோரஸ் தியரம். ஓகே, பித்தாகோரஸ் தியரம் படி ஏசி ஸ்கொயர் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ்
ஏபிசி ஸ்கொயர் இல்லைங்களா ஏசி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏபி ஸ்கொயர் வேல்யூ 1 ஸ்கொயர் பிசி வேல்யூ 2 ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 டூஸ் ஆஃப் 4 அப்போ ஏசியோட வேல்யூ 1 ப்ளஸ் 4 5னா ஏசி ஸ்கொயர் வேல்யூ 5னா ஏசியோட வேல்யூ என்ன இருக்கும் ரூட் 5 ஸ்கொயர் இன்சைட் வந்தால் ரூட் 5 ஆகிடும் இல்லையா ஸோ நம்ம ஹைப்போடெனஸோட வேல்யூ என்ன ரூட் 5 இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக எனக்கு ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும் ஒன்று காஸ் தீட்டா இன்னொன்று சைன் தீட்டா அதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா காஸ் தீட்டானா என்னது அட்ஜசன் பை ஹைப்போடெனஸ் அட்ஜசன்ட் என்ன எழுதியிருக்கோம் அட்ஜசன்ட் வந்து 1 இல்லைங்களா ஸோ 1 பை ரூட் 5 அடுத்தது சைன் தீட்டா என்னது ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ் ஆப்போசிட் என்ன கிடச்சிருக்கு 2 ஹைப்போடெனியஸ் வந்து ரூட் 5 இது இப்போ தான் எழுதணும் நமக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ இதை வந்து நான் என்ன ஃபார்முலாவில் எழுத போகிறேன்னா 8 காஸ் தீட்டா மைனஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை 4 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா ஸோ 8 எழுதிட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன 1 பை ரூட் 5 மைனஸ் 2 எழுதிட்டு சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன 2 பை ரூட் 5 டிவைடட் பை 4 இருக்குது காஸ் தீட்டாக்கு பதில் என்னது 1 பை ரூட் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா வேல்யூ என்ன 2 பை ரூட் 5 இப்போ 8 ஒன்ஸ் ஆர் 8 2 டூஸ் ஆர் 4 4 ஒன்ஸ் ஆர் 4 2 டூஸ் ஆர் 4 இதுதான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம வேல்யூ இப்படி தானே கிடைக்கும் 8 பை ரூட் 5 மைனஸ் 2 டூஸ் ஆர் 4 பை ரூட் 5 4 ஒன்ஸ் ஆர் 4 பை ரூட் 5 ப்ளஸ் 2 டூஸ் ஆர் 4 பை ரூட் 5 8 மைனஸ் 4 எவ்வளோ 4 ஏன்னா டினாமினேட்டர் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படியே எழுதிடலாம் 4 ப்ளஸ் 4 வந்து 8 டிவைடட் பை ரூட் 5 அப்படியே எழுதிடலாம் இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம் 4 பை ரூட் 5 இன்ட்டு இது அப்படியே தலைகீழ் எழுதணுமா கீழே இருக்கிறத ரூட் 5 பை 8 ரூட் 5 ரூட் 5 கேன்சல் 4 ஒன் டைம் 4 டூ டைம்ஸ் ஸோ ஆன்சர் என்ன 1 பை 2 ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா சம் எல்லாருக்குமே வந்து 9th க்வெஸ்சன் பார்க்கலாம் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ப்ரூவ் தட் தீட்டா ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஆல்சோ ப்ரூவ் தட் தெர் ஆர் டூ அதர் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்ஸ் ஃபைண்ட் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அண்ட் டான் ஃபை அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ நான் டயக்ராம் வந்து நோட்டில் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த டயக்ராம்லேருந்து நான் என்ன சொல்லணும்னா இந்த தீட்டா அண்ட் 5 இது ரெண்டுத்தோட வேல்யூ வந்து 90 டிகிரி அப்போ வந்து ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றத நான் வந்து ப்ரூஃப் பண்ணும் ஏன்னா இந்த வேல்யூ வந்து தீட்டா ப்ளஸ் 5 இது 90 டிகிரினா கண்டிப்பாக இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் இதுவுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் ப்ரூஃப் பண்ணுமா அதுக்கப்புறம் உங்கள் கொடுத்துருக்க தீட்டாஸ்லாம் நான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிளுக்கே வரலாம் ஏன்னா அதோடு தான் 5 அண்ட் தீட்டா இப்போது இதை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் என் ட்ரையாங்கிள் ஏபிசி இதுதான் ஹைப்போடெனஸ் பெருசாக இருக்கிறது தான் எப்போவுமே ஹைப்போடெனஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பித்தகோரஸ் தியரம் படி 5 ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி கரெக்டாக அப்போது ஏபி ஸ்கொயர் என்ன பிசி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா ஏபி ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் 16 ஏன்னா ஃபுல் லென்த் எடுக்கணும் 9 ப்ளஸ் 16 25 25 ஸ்கொயர் 625 அடுத்தது ஏசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர்னால் இதுதான் இங்கே மேலே டயக்ராமில் பாருங்கள் ஏசி வந்து 15 ஸோ ஏசி ஸ்கொயருக்கு பதில் 15 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 225 அடுத்தது பிசி பிசி இந்த பக்கம் இருக்கிறது 20 ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 ஸோ பை கண்டிஷன் நான் எப்படி எழுதலான்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 625 இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் 225 ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 400 400 கூட 225 நான் ஆட் பண்ணால் 625 கிடைக்கும் அப்போது ரெண்டுமே ஈக்குவல் 625 இஸ் ஈக்குவல் டு 625 அதனால் 5 ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இஸ் ப்ரூவ்டு ஸோ இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆல்சோ ப்ரூவ் டூ அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏடிசி ஸோ பித்தகோரஸ் தியரம்படி நான் என்ன பண்ணணும் ஏசி ஸ்கொயர் ஷுட் பி ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் இது ட்ரூவாக இருந்தாலே அது 90 டிகிரி அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா ஏசி ஸ்கொயர்னா 15 ஸ்கொயர் ஏடினா 9 ஸ்கொயர்
CDna 12 square. 15 square vandu 225, 9 square 81, 12 square 144. Ippa idu rendathiyum add pannu 144. 144 kuda 81 add pandren. 4 plus 1 5. 14 kapra 15 16 17 18 19 20 21 22. So pathinga na inda pakkam 225 inda pakkamu 225 rendume equal appa kandipa triangle ADC is a right angled triangle illingla. So condition vachi nama proof panitom idhe maadhi adutadhiyum proof pannalam. Adutha kutti triangle varanjirken CDB inda pakkam diagram la neenga pathinga இந்த பக்கம் இருக்கிறது இதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பக்கம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுலேயுமே மூணு வேல்யூஸுமே இருக்குது ஸோ அதே மாதிரி பை பித்தகோரஸ் தியரம் பித்தகோரஸ் தியரம் படி ஸ்லாண்ட் ஹைட் என்னது பிசி ஸ்கொயர் அது வந்து பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயரா ஹைபோட்டனஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அதர் டூ சைட்ஸோட ஸ்கொயரோட அடிஷனாக தானே இருக்கும் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா பிசி ஸ்கொயர்னால் 20 ஸ்கொயர் டிபி வந்து 16 ஸ்கொயர் டிசி வந்து 12 ஸ்கொயர் 20 ஸ்கொயர்லாம் ஈஸி இல்லையா 400 தான் 16 ஸ்கொயர் வந்து 256 12 ஸ்கொயர் வந்து 144 சைடில் ஆட் பண்ணுங்கள் 256 144 இது 10 பேலன்ஸ் 1 9 10 பேலன்ஸ் 1 400 பார்த்தீங்களா இதுவுமே ஈக்குவல் தான் 400 இஸ் ஈக்குவல் டு 400 அப்போ கண்டிப்பாக ட்ரையாங்கிள் சிடிபி வந்து எப்படி இருக்கு இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இதை கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா இதுதான் குவெஸ்டினே இல்லைங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நான் அவங்க கொடுத்துருக்க மூணு ஆங்கிள்ஸ் அதை மட்டும் கண்டுபிடிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம மூணு வேல்யூ என்னென்னு எழுதியிருக்கேன் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அண்ட் டேன் ஃபைவ் சைன் ஆல்ஃபானா என்ன ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் ஆனால் இப்போ அது எங்கே பார்க்கணும் அதுதான் முக்கியம் நம்ம டயக்ராமில் ஆல்ஃபா எங்கே இருக்கோ அங்கே தான் பார்க்கணும் ஆல்ஃபாவோட ஆப்போசிட் 12 ஹைபோட்டனஸ் வந்து 15 ஸோ ஆன்சர் 12/15 எழுதணும் நீங்கள் டீட்டா மாற்றி பார்த்துட்டிங்கன்னா ஆன்சரே வந்து தப்பாயிடும் 12/15 அடுத்தது காஸ் பீட்டா அட்ஜசன் பை ஹைபோட்டனஸ் இப்போ பீட்டா ஆங்கிள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் பீட்டா வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா இதுதான் பீட்டா இதோட அட்ஜசன் 16 ஹைபோட்டனஸ் 20 பார்த்தீங்களா அப்படியே டோட்டலாக கன்வெர்ட் ஆகுது மாறுது ஸோ அட்ஜசன் 16 ஹைபோட்டனஸ் வந்து 20 அடுத்தது என்ன இருக்குன்னா 5 எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மேலே இந்த இடத்துல 5 இருக்குது கரெக்டாக இது 5னா டேனுக்கு என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன் ஆப்போசிட் 16 அட்ஜசன்ட் வந்து 12 எழுதிடலாமா ஸோ டேனோட வேல்யூ ஆப்போசிட் வந்து 16 அட்ஜசன்ட் வந்து 12 மூணு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இது ரெண்டும் 3 டேபிளில் கேன்சல் ஆகும் 3 4s are 3 5s are இது 4 டேபிளில் கேன்சல் ஆகும் 4 4s are 4 5s are இது வந்து 4 டேபிள் தான் 4 4s are 4 3s are ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிச்சோம் பாயிண்ட் 1ல 10th சம் பார்க்கலாம் அ பாய் ஸ்டாண்டிங் அட் அ பாயிண்ட் ஓ ஃபைண்ட் ஹிஸ் கைட் ஃப்ளையிங் அட் அ பாயிண்ட் பி வித் டிஸ்டன்ஸ் ஓபி இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர்ஸ் ஸோ இட் இஸ் அட் த ஹைட் ஆஃப் 5 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் வென் த த்ரெட் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 10 மீட்டர் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கே போயிடுச்சா இட் ரீச்சஸ் அ பாயிண்ட் கியூ வாட் வில் பி த ஹைட் ஆஃப் கியூ என் ஆஃப் த கைட் ஃப்ரம் த கிரவுண்ட் அண்ட் யூஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நான் சைன் தீட்டாவை எடுத்துக்கிறேன் ஆப்போசிட் பை ஹைபோட்டனியஸ் இல்லைங்களா அதே மாதிரி OQNலையும் ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் எடுத்துக்கலாம் ரெண்டுமே சைன் தீட்டா அப்போ ஈக்குவலாக தானே இருக்கும் அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவலேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் டயக்ராம் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த டயக்ராம் வச்சு நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளையுமே வந்து சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும் இன் OPM ஃபஸ்ட்டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் ஆப்போசிட் என்னது 5 ஹைபோட்டனஸ் என்னது 25 கரெக்டா அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் OQN இதுலேயும் சைன் தீட்டான்னு தான் நான் எடுக்கிறேன் அதே ஆப்போசிட் ஹெச் ஹைபோட்டினஸ் ஆனால் என்ன பண்ணும் 25 + 10 தட் இஸ் 35 சரிங்களா 25 டென்னும் சேர்த்தா 35 சைன் தீட்டா ஈக்குவல் தானே அப்போ நான் இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணலாமா தெர்ஃபோர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா 5/25 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 35 சரிங்களா இப்போ இந்த 35 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா
5 35 by 25 is equal to height. 5 1 time 5 5 time 5 1 time 5 7 time, therefore height is equal to 7 meters. ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா, சம் சைன் தீட்டா மட்டும் கண்டுபிடிச்சிருங்க, ஈக்குவல் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.